ஹாய், வெல்கம் டு ஆதம் நிசா விளாக்ஸ். அஸ்லாம் வலைக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அரேபியன் ஸ்டைலில் சிக்கன் மந்தி பார்க்க போகிறோம். அந்த சிக்கன் மந்தி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு அரிசி உரப்பட்டுள்ள பாசுமதி அரிசி எதை எடுத்திருக்கேன் நான். பாசுமதியில் யூனிட் அரிசி, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதை எடுத்திருக்கேன். முழு லெக் பீஸு, அதை நல்லா லைட்டாக கீறி விட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போதே மசாலா உள்ளே போய் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். அது நாலு எடுத்திருக்கேன். மசாலா நம்ம மந்திக்குரிய முக்கியமான மசாலா, இதுவே முக்கியமானது. அதை போட்டால் செஞ்சாதே நல்லாயிருக்கும். மற்ற மாதிரி மிளகா பொடி அதெல்லாம் தேவையில்லை. இது மந்தி மசாலா, இதை ரெடி பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லி, 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம், பிரியாணி இலை அது ஒன்று, அப்புறம் ஜாதிக்காய். இது ஜாதிக்காய் இங்கிலீஷ் நட்மேக்னு சொல்லுவாங்க. இதோட கொஞ்சம் பீஸ் வச்சுக்கணும், முழுசாக வைக்கல, கொஞ்சம் பீஸ் தான். 3 கிராமு, 3 ஏலக்காய், 3 பட்டை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஜாதிக்காய் ரொம்ப போனால் ஒரு மாதிரி இருக்கும், அந்த அளவாக கொஞ்சம் எடுத்துக்கிறணும். நம்ம சாப்பாடு எவ்வளோ செய்கிறோமோ அதை தகுந்த எடுத்துக்கிட்டால் போதும். இதே மந்திக்குரிய மசாலா. அடுத்து பார்த்திங்கன்னா, தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லை இலை பீலீஃப் அதை எடுத்துக்கிறணும். அப்புறம் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் பட்டை அதை எடுத்துக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா, 1 டீஸ்பூன் சாப்பாட்டுக்கும், 1 டீஸ்பூன் வந்து அந்த சிக்கன் வறுக்கிறதுக்கும். இது முந்திரி, பாதாம், திராட்சை, அது நம்ம தேவையான அளவு எவ்வளோ போடணும் எடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ரை பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு, இதை ஜாமானப்பில் வறுத்துட்டு பவுடராக ஆக்கிக்கிறணும். வறுத்து அரைச்சாத்தே நல்லா பவுடராகவும் நல்ல மணமாகவும் நல்லாயிருக்கும். அதுவும் சிம்மில் வச்சே நம்ம வறுத்துக்கிறணும். ஆனில் வச்சுட்டா கருக போயிட்டால் அந்த ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஆயிரும், ஸ்மெல்லு வந்துடும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா படப்படம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி வர்றப்போ எடுத்துக்கிறணும். இது மந்தி மசாலாவே இதுக்கு முக்கியமே. நம்ம கடையெல்லாம் கிடைக்குமான்னு தெரில. இதுக்கு வந்து ட்ரை லெமன் போடுவாங்க. எங்களுக்கு அவ்வளோவா ட்ரை லெமன் ஃப்ளேவர் பிடிக்காதனால நாங்கள் ட்ரை லெமன் போடாமல் இப்படி செய்வோம். அதுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்குவேன். நம்ம எங்கள் கடையில் ட்ரை லெமனும் கிடைக்கிறது இல்லை. அப்படியே நம்ம காய வச்சிருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வரல, அதனால் லெமன் ஜூஸே நான் ஊற்றிக்கிறது. பார்த்திங்கன்னா, இது நல்லா வறுத்துக்கிறணும். அந்த லெமனை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அது நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஜாதிக்காய் உடச்சி கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போட்டுறக்கூடாது. இது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா பவுடராக நுணுக்கிக்கிறணும். அதெல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல நெய் ஊற்றி, 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பாதாம் நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் திராட்சை போடணும். இது நல்லா வறுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பொன்னரமாக வறுத்துக்கிறணும். அது நம்ம கடைசியாக மேலே போட்டுவிட்டு அந்த மந்தியோட அதை பரிமாறுறப்போ நல்லாயிருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அடுத்து அப்புறம் அதையும் போட்டு நம்ம திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை போட்டு நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். திராட்சை அதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறணும். சிம்லேயே வச்சுட்டு எந்த வேலை செஞ்சாலும் வறுத்தோம்னா அது நல்லா கருகாமல் பொன்னேரமும் நல்லா பலூன் மாதிரி உப்பிக்கிட்டு நல்லா வரும். திராட்சை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கிட்ட சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அது மூணையுமே திராட்சை முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த மந்தி மசாலா ஒரு வறுத்து எடுத்துருக்கோம், அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆறவும் பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். நல்லா பவுடர் ஆக்கிக்கிறணும். இப்போ அதுக்கு தேவையான ஜாமான் அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது நம்ம வறுக்கிற வறுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ குக்கரை ஆன் பண்ணிக்கிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு கடலெண்ணெய் 50 ml, ஒரு தேங்காய் எண்ணெய் 25 ml, மொத்தத்துக்கு ஒரு 25 ml எண்ணெய் இருந்தால் போதும். நான் அரைக்கல அளவுக்கு அரிசி போட்டிருக்கோம், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அரிசி கூட கூட நம்ம எவ்வளோ எண்ணெய் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயும் கடலெண்ணையும் தேங்காயையும் சேர்க்குறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காயவும் நம்ம தாளிக்கிறதுக்கு பொருளை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, காயவும் நம்ம வேலி ஃபஸ்ட்டு 2 எடுத்து வச்சோம், அதையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். அதிலே பொடியிலும் போடுற இதுலேயும் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு இதான் நம்ம தக்காளி, தயிர் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் போடுறதில்ல, இது மட்டும் தான் நான் போடுறன்றப்ப இப்போ நல்லா இதிலே போட்டுவிட்டாதே நல்ல மனத்தோடு சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நல்லா பொரியட்டும். நம்ம கடையில் என்னங்க மந்தி பிரியாணி, நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம கடைக்கே போகணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க. நம்ம வீட்டில் செய்கிறதான் பிடிக்கும். அப்புறம் நல்லா எல்லாம் பொரியட்டு, பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். இது வெங்காயமும் நம்ம அதிகமாக தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போதும். இது நல்லா போட்டு இது வதங்கணும். நல்லா பிரியாணி அளவுக்கு பொன்னரமெலாம் வதங்கணும்ல, ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வந்தால் போதும். இது அப்படியே வதக்கிக்கிறல நம்ம. நான் ஒரு தடவை கடையில் போய் சாப்பிட்டோம், பார்த்தா அந்த கடையில் சாப்பிட்றதுக்காக நம்ம வீட்டில் செய்கிறதே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இது நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கறணும். ரொம்ப அதிகமான தேவையில்லை, 1 டீஸ்பூன் போதும். 2 டீஸ்பூன் எடுத்து வச்சோம், அது நம்ம கறிக்கு தடவுறதுக்கும் இந்த சாப்பாட்டுக்கு 1 டீஸ்பூன் போதும். இது நல்லா இதுலேயும் போட்டு நல்லா வதக்குனது வதக்கிக்கிறணும். இஞ்சி பூண்டு சமாளம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். மொத்தத்துக்குமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு
அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய மசாலா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பவுட்ரு, அதில் பாதியை வந்து நம்ம இங்கே சாப்பாட்டுக்கு போட்டு பாதி நம்ம அந்த கறியில் தடவி அதில் நம்ம தோசை தட்டில் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவு போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை 2 பிஞ்ச் மட்டும். இந்த மந்தி மசாலா போட்டு இந்த மஞ்சத்தூளையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு நம்ம அடுத்து வந்து தண்ணியை நம்ம அளந்து நம்ம இதில் நம்ம எந்த டம்ளரில் அரிசி போட்டோமோ அந்த டம்ளரில் யூனிட் அரிசி நல்லா பழைய அரிசி தண்ணி நல்லா நம்ம 2 மடங்கு ஊற்றினாத்தே நல்லாயிருக்கும், வெந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு, இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலும். அதனால் நான் 1:2 தான் ஊற்றுவேன். இதுக்கு 2 மடங்கு ஊற்றிக்கிற 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறணும். அந்தளவு ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வர்றப்ப நம்ம சிக்கனை வந்து ஏற்கனவே கழுவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கீறல் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறணும். அந்த சிக்கன் நல்லா கீறி வச்சுக்கிட்டாதே உள்ளே இப்போ உப்பு இறங்கும். அது ஏன் தண்ணியில் ஃபஸ்ட் நம்ம வேக போகிறோம்னா அப்போ உள்ளே நல்லா ஒரு 80% நல்லா வேக விட்டுறணும். இதுலேயும் சிம்மில் வச்சு வேக வச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் எடுத்து நம்ம தோசை செட்டில் வச்சு கிரில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நம்ம தண்ணி கொதிச்சு உடம்பு கொதிச்சு வந்துடும், மசாலா எல்லாம் கொதிச்சு வந்துடும். இதை நம்ம உள்ளே உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டணும். அப்போத்தே நல்லா வேகும், இல்லாட்டி வந்து நம்ம ஸ்டீமில் வச்சு இதில் வச்சு வச்சா நல்லா உள்ள வரைக்கும் வேகாது. அப்போ உள்ள பாதி இது ஒரு மாதிரியாக இருக்கும். இது நல்லா வெந்தாத்தே நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இதில் வேகிறப்ப அதோடய தண்ணியும் நமக்கு அந்த உள்ளே இறங்கிக்கிறோம். அந்த நம்ம கறியை நம்ம வறுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், அதன் ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும், சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். அதனால் நல்லா கொதிச்சு வரவும் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு இப்போ நல்லா சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வரவும் மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்துக்கிறோம். ரொம்ப தூரம் வேக வச்சிட்டோம்னா அந்த கறிலாம் உடஞ்சி போயிடும். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வச்சுட்டா போதும், உள்ள வரைக்கும் நல்லா அப்போ வெந்துடும், எலும்பு வரைக்கும் வெந்துடும். வேகவும் நம்ம அந்த கறியை ஃபுல்லாக தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம மசாலா தடவி அது தனியாக நம்ம கிரில் பண்ணணும், வறுத்தெடுக்கணும். நல்லா கறி வெந்துருச்சு, வேகவும் நம்ம வந்து இப்போ அந்த கறியை ஃபுல்லாக தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சுட்டோம், ஒவ்வொன்றா ஒரு பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். நம்ம கை கரண்டி வச்சு எடுத்தோம்னா தண்ணியோடு சேர்த்து அந்த வெங்காயத்தோடு வந்துடும். வெறும் அந்த கறியை மட்டும் அப்படி தனியாக இடுக்கில் வச்சு எடுத்துக்கிறணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ கொதிச்சு வரவும் திருப்பி நம்ம அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை வந்து நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு அரிசியை நல்லா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம செஞ்சாதே சாப்பாடு நல்லா நீளமாக நல்லாயிருக்கும், அழகாக சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பாடு. ரொம்ப உதிரியை ஊற வைக்காமல் செஞ்சோம்னா இதாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வித விதையாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டா சாப்பாடு பஞ்சு போல ஆயிரும். இது நல்லா அரிசியை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரவும் மூடி வச்சிடணும். இப்போ அடுத்து நம்ம மசாலா தடவை வைக்கலாம் சிக்கனுக்கு. பார்த்திங்கன்னா அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை திருப்பி நம்ம மசாலா தடவி அந்த மந்தி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் பண்ணி வச்சோம்ல அதில் மிச்சம் இருக்க மசாலாவை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுட்டு அடுத்து நம்ம தனி மிளகாத்தூள் அது கொஞ்சம் போட்டுக்கறணும். கொஞ்சம் உப்பு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் காண்டி இதை வேறு ஒன்றும் இல்லை, இது மட்டும் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாக தெரியாது. காண்டி தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு இருக்குது, நம்ம அது உப்பு போட்டதே வேக வச்சுருக்கோம். இதனால கொஞ்சம் சப்பிட்டு இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கறணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா அதில் நல்லா கிளாஸியாக இருக்கும், நம்ம தடவுறப்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறணும். ஒரு சும்மா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இருந்தால் போடுது, ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா அதில் மாதிரி தான் மசாலாவில் மந்தி மசாலாவில் மிளகுலாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம், அதில் காரம் இருக்கும். லெமன் ஒரு அரைப்பழம், அந்த லெமன் ஃப்ளேவரோடு நம்ம செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு இது நல்லா நம்ம பிணைஞ்சிக்கிறோம். நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம அதில் வந்து மசாலா ஏற்கனவே நம்ம கீறி நல்லா வேக வச்சுருக்கோன்றப்ப அதில் ஃபுல்லாக நம்ம நல்லா தடவி எண்ணெய் நம்ம பத்திரேன்னா நம்ம தேவைக்கு எவ்வளோ எண்ணெய் நம்ம பேஸ்ட் மாதிரி அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா பேஸ்ட் மாதிரி குழச்சிக்கிட்டு நம்ம அந்த கறியை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல முழு கால் பீஸு அதை நல்லா தடவிக்கிறணும். தடவிட்டோம்னா நல்லா ஒரு தடவிட்டு ஒரு அந்த சாப்பாடு வேகக்குள்ளேயுமே இது உடனே தடவிட்டு நம்ம உடனே வந்து நம்ம இங்கே தோசைட்டில் போட்டு நம்ம எடுத்து உடனே தம் போட்டுறணும் ஒன்றா வச்சு. இது ரொம்ப டைமிங்லாம் தேவையில்லை. அதுங்கிட்ட சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு, இங்கிட்ட இதை நம்ம தடவிட்டு உடனே வந்து நம்ம தோசைட்டில் வச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் 4 லெக் பீஸையும் தடவி நான் வச்சுட்டேன். நல்லா எல்லாத்தையும் மசாலா தடவி வச்சிடணும். நல்லா ஒரு பக்கம் கூட கேப்பில் எல்லாம் நல்லா தடவிடணும். தடவை நல்லா உப்பு வர போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே தோசைட்டி நல்லா காய வச்சுட்டு அதை நம்ம இது கிரில்லையும் வைக்கலாம், நம்ம ஓவன்லேயும் வைக்கலாம். இது ஒரு வெந்தது தானே, 1 நிமிஷம் லைட்டாக பரட்டி போட்டால் போதும். அந்த மசாலா மட்டும் வேகிறதுக்கு அவ்வளோதான், லைட்டாக அந்த முருகல் டேஸ்ட் வர்றதுக்கு அவ்வளோதான். ரெண்டு பக்கம் நல்லா பரட்டி போட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் லைட்டாக சுத்த ஊற்றி விட்டு கொஞ்சம் ரொம்ப ஆன்ல வச்சோம்னா கறிகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நல்லா பொறிச்சு எடுத்து அப்படியே சுட்டு எடுத்துக்கிறணும். கறியை பரட்டி பரட்டி விட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பரட்டி போட்டுனா எண்ணெய் பத்தாமல் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா அந்த மசாலா சீக்கிரம் வேகும். அதனால ஒரு மூடி வச்சுருக்கேன் நல்லா.
மூடி வைக்கிறப்ப அந்த நல்லா அந்த ஆவிலே வேகிறப்ப நல்லா ஸ்மெல்லு நல்லா உள்ளுக்குள்ளே இருக்கும், நல்லா வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். நல்லா வேக வட்டி நம்ம எடுத்து அது திருப்பி நம்ம வேலை இருக்குது. இது பார்க்கத்தே ப்ராசஸ் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நம்ம செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் என்ன வாங்குறோம், வீட்டில் செய்கிறதே நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் தான் செய்வீங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இப்போ வெந்திருக்கும், இப்போ சிம்மில் வச்சு நம்ம பார்த்து திறந்து பார்த்துக்கறலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகவும் நல்லா ரோஸ்டாட்டாக ஆகி போயிடுச்சு வருங்க. அந்த அதுக்கு இந்த மிளகாத்தூள் போடுறது நல்லா வெந்துருச்சு, நல்லா பரட்டி பரட்டி போட்டு நல்லா வேகவும் இங்கே நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் வற்றி நல்லா கரெக்டான தம்புற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் குக்கரில் வச்சனால குக்கரை லாக் பண்ணி விசில் போட்டுக்கிறேன், சும்மா சிம்மில் வச்சு. இங்கே பாத்திரத்தில் வச்சாலுமே நம்ம சிம்மில் 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் 20 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாப்பாடு நம்ம ஒரே சம்மா நல்லா சரி பண்ணி விட்டுட்டு ஒரு கறி நம்ம அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா அழகாக 4 பக்கமும் கரெக்டாக அடுக்கி வச்சுக்கறணும். ஒன்றுக்குமே ஒன்று வைக்காமல் 4 பக்கமும் பிரித்து இந்த பக்கம்னு அந்த பக்கமாக வச்சுக்கறணும். இது எதுக்கு அப்படி வைக்கிறோம்னு கேட்டால், அப்போ அந்த ஃப்ளேவர் அந்த சாப்பாட்டில் அந்த ரோஸ்ட் பண்ணுறோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி, இது நடுவில் வந்து நம்ம சார்கோல் வேறு நம்ம இது நெருப்பு பண்ணி அதில் உள்ளே வைக்கணும். சார்கோல் பண்ணி வைக்கிறப்ப அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும் சாப்பாடு. அப்போதே அரேபியன் மந்தியோட ஒரிஜினல் டேஸ்ட்டாக தான் கிடைக்கும். இந்த மசாலாவும் அந்த நம்ம சார்கோல் கறி போடுறதுலதே அந்த டேஸ்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச கறி நல்லா 4 பக்கம் அப்படி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி அழகாக வச்சுக்கிட்டு, அப்போ தான் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சாதே நல்லா 4 சாப்பாடு எல்லா பக்கமும் அந்த ஃப்ளேவர் இறங்கும். வச்சுட்டு நடுவில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு அலுமினிய பாயில் பேப்பர் இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு குட்டி பாக்ஸு, அதை உள்ளே வச்சுக்கிட்டு பழைய பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். அதில் நம்ம சார்கோலை பக்கத்துலேயே நல்லா நெருப்பாக ஆக்கிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சோம்னா நெருப்பாயிரும். நெருப்பானதில் வந்து ஒரு நெய் ஊற்றிக்கிறோம். நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றலாம், நான் நெய் ஊற்றுறேன். நெய் ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும், அந்த புகை வர வரைக்கும் ஊற்றினாலே போதும். நல்லா கங்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப இந்த மந்தி ரைஸுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். சார்கோல் இருந்தால் போதும், 1 நிமிஷத்தில் கங்கு ரெடியை பண்ணி நம்ம அப்படியே நெய் விட்டுனு எவ்வளோ புகை வருது பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே லாக் பண்ணி விட்டுறோம். உடனே குக்கர் லாக் பண்ணி விசில், சும்மா விசில்லாம் வராது, 10 நிமிஷம் சிம்மில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதை அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அங்கே 20 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம விட்டுறணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம விசில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு மணமாக டேஸ்ட்டான மந்தி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நல்லா அந்த கங்கெல்லாம் அப்படியே அமர்ந்துடும், ஏன்னா நம்ம உடனே மூடி வைக்கோம், அப்படியே அமர்ந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு அந்த லெக் பீஸ்லாம் நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்த்து எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒன்னோடனு ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்றொன்று அப்படியே லைட்டாக சுடு நம்ம கையில், நல்லதானே தனியாக இதை வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்றோட அப்படி கிண்டிட்டோம்னா கறி இதாக பீஸ் உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா ஒன்றோடனு ஒட்டாமல் சாப்பாடு செம்மையாக சூப்பராக அருமையான மந்தி ரைஸ் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம பரிமாறிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம்லாம் நம்ம பிளேட்டில் பரிமாறிட்டு அந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச கறி மேலே வச்சு அந்த முந்திரி பாதாம்லாம் போட்டு பண்ணுறப்ப ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.